நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். நல்லா சாப்பாடு போட்டு ரைட் சைட் சிக்கன் மட்டனை பொறிச்சு வச்சு லெஃப்ட் சைட் வடகத்தை பொறிச்சு வச்சா என் கை ஃபஸ்ட்டு வடகத்தை தாங்க எடுக்க போகும். நம்ம கலாச்சாரத்தில் எது வேணா மாறலாம், ஆனால் இந்த சாப்பாட்டுக்கும் வடகத்துக்கும் இருக்க காம்பினேஷன் மாறவே மாறாது. இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனலில் ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி வடகம் செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: ஜவ்வரிசி 200 கிராம், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளவுதான். அடுப்பை பற்ற வச்சு அடிப்பாகம் கனமாக இருக்க மாதிரி பாத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜவ்வரிசி சட்டியில் பிடிக்காம இருக்கும். 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஜவ்வரிசியை எடுத்து போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஜவ்வரிசி மேலே வந்து குதிக்கும். அப்போ கல்லுப்பை 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 hour கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சீரகத்தை எடுத்து போட்டு கலக்கி விடுங்க. சூடு தனியும் வர தனியாக எடுத்து வச்சு சோஷியல் டிஸ்டன்சிங்லேயே இருக்கட்டும். ஒரு நல்ல காட்டன் வேஷ்டியாக எடுத்து தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சு விட்டு சுருக்க இல்லாமல் விரித்து விடுங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி கஞ்சியில் அரை கரண்டி எடுத்து நீங்களே ஊற்றினாலும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஆள் வச்சும் ஊற்றிக்கலாம். வெளியே காய போட்டால் 2 நாள் காயணும், வீட்டுக்குள்ளே போடுறதா இருந்தால் 4 நாள் காய விடுங்க. நாங்கள் வெளியே காய போட்டதுனால 2 நாள்லையே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ துணியை மடித்து போட்டு அது மேலே தண்ணியை தெளித்து லைட்டாக ஈரமாக இருக்கும்போதே நம்ம ஜவ்வரிசி வடகத்தை பிரித்து எடுக்க வேண்டியது எடுத்த வடகத்தை ஒரு தட்டில் போட்டு இன்னும் 1 நாள் நல்லா காய விடுங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி வடகம் ரெடி. அப்படியே எண்ணெயில் பொறிச்சு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். பொறிச்ச வடகத்தை நல்லா சாப்பிடுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்குத்தானே